जय श्रीराम श्रीराम जयम श्री कुबेर वीरांजनेय तिरुकोविल तिरुपनी किंगरे विभवतिले दशावदार सिर्पंगलोडिये दर्शनते नाम दर्शिक्किन्रोम तिरुकोलत्तिले प्रदक्षिणम पण्णुम्बोधु दशावदारंगल स्वामी दर्शिक्क मुडियुम अष्टलिंगंगलैयुम दर्शिक्क मुडियुम अप्पडि मुदलावदाग मत्स्य अवतारम मीन उरुवत्तिले महाविष्णु स्वामी इरंडावदाग कूर्म अवतारम அதாவது ஆமை உருவல மகாவிஷ்ணு அப்படிங்கற பெருமாள் வந்து ஆமை உருவம் எடுத்து இந்த பூமியை வந்து பாதாளத்துக்கு போகும்போது தன்னுடைய முதுகுல வந்து காப்பாத்தும்போது கூர்ம அவதாரம் எடுத்தாரு ஹரியும் ஹரணும் ஒண்ணு அறியாதவர் மாயில் மண்ணு என்று சொல்வார்கள் அது மாதிரி சிவ விஷ்ணு சங்கமமா தான் இந்த கோவில் இருக்கு அப்படி அவதாரங்கள் தசாவதாரம் பார்க்கும்பொழுது அங்கங்கே அந்தந்த திசையில வந்து எட்டு லிங்கங்கள் இருக்கும் அப்படி இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் ஒவ்வொரு திசையில ஒவ்வொரு லிங்கம் அப்படி இவர் வந்து இந்திரலிங்கம் அடுத்து பார்த்தோம்னா சிங்க வாகனத்திலிருந்து ஜலம் வந்து திருக்குளத்திற்கு செல்லக்கூடிய காட்சி அது தொடர்ந்து நவகிரக கணபதி வேறெங்குமே தரிசிக்க முடியாது நவகிரக கணபதிய இவர் மட்டும்தான் இல்ல இந்த கோவில்ல நம்ம செய்யக்கூடிய அத்தனை சன்னதி ஒவ்வொரு வேலைப்பாடுகள் எல்லாமே தனித்தன்மையோடு இருக்கும் இது வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆலயமாக ஒரு பதிவாகும் அப்படி நவகிரகங்களும் விநாயகருடைய உருவத்தில் இருக்காங்க அடுத்தபடியாக அக்னிலிங்கத்தை தரிசிக்கின்றோம் அடுத்ததாக நாம் சேவிக்கக்கூடியது வராக அவதாரம் இந்த வராக அவதாரம் அப்படின்றதும் மதி அசுரர்கள்லாம் வந்து பூமியை பாதாளத்தில் தள்ளும் பொழுது பன்றி முகத்தோடு தோன்றி அந்த பூமி தூக்கி நிறுத்திய ஒரு சுரூபம்தான் இந்த வராக அவதாரம் அடுத்ததாக நரசிம்ம அவதாரம் நரசிம்ம அவதாரம் அப்படின்றது இரண்யாட்சன் இரண்யகசிபு சம்ஹாரம் பண்ணும்போது வந்தது பக்த பிரகலாதனுக்காக தூணிலிருந்து வெளிப்பட்ட ஒரு விசேஷமான தெய்வம் இவர் வழிபாடு செய்யும் போது எதிரி தொல்லைகள் கண் திருஷ்டியில நிறுத்தியாகும் நரசிம்ம சுவாமி தரிசிக்கும் போது குபேரவீர ஆஞ்சநேய சுவாமி கோபுரத்தையும் தரிசிக்கலாம் கோபுரத்திலையும் கிழக்கு பாகத்துல லட்சுமி நரசிம்மர் தான் இருக்காரு இங்க வந்து தசாவதார நரசிம்ம சுவாமி இருக்காங்க அடுத்தபடியாக நாம் சேவிக்கக்கூடியது வாமன அவதாரம் இந்த வாமன அவதார சுவாமிக்கு இன்னும் கொடையும் அஸ்தம் கையும் செய்யணும் அந்த திருப்பணி நடந்துட்டு இருக்கு அடுத்தபடியாக நாம் சேவிக்கக்கூடியது யமலிங்கம் இந்த யமலிங்கத்தை வழிபாடு செய்யும் போது மரண பயங்கள்லாம் நிவர்த்தியாகும் கிருஷ்ணதேவராய ராஜா வழிபாடு செய்த காளிங்க நர்தன நாகர் அடுத்தபடியாக தரிசனம் பண்றது நிருதி லிங்கம் இந்த பேய் பிசாசுகளுடைய பயத்தை எல்லாம் போக்கக்கூடிய சிவபெருமான் பரசுராம அவதாரம் கோபுர தரிசனம் ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராம ஜெயம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீராம அவதாரம் இந்த ராம அவதாரத்திலிருந்து பார்க்கும்போது ராமர் மற்றும் திருக்குளத்தில் இருக்கக்கூடிய நான்கு கோபுர தரிசனம் மற்றும் குபேரவீர ஆஞ்சநேய சுவாமியுடைய கோபுர தரிசனம் காமாட்சி அம்பாளுடைய கோபுர தரிசனம் மொத்தமே இந்த அந்த பாயிண்ட்ல நமக்கு விசேஷமாக ராமருடைய கோபுர தரிசனம் கிடைக்கின்றது அடுத்தபடியாக பலராம அவதாரம் வெயில் அதிகப்படியாக இருக்கிறதுனால ஷேட்ல தெரியல நமக்கு பலராம அவதாரம் ஏற்கலப்பே கையில் வச்சுருப்பார் சுவாமி அடுத்ததாக சேவிக்கக்கூடியது வருணலிங்கம் அடுத்தபடியாக நாம் சேவிக்கக்கூடியது வாயுலிங்கம் அடுத்ததாக சேவிக்கக்கூடியது ஸ்ரீ கிருஷ்ண அவதாரம் ரொம்ப கிருஷ்ணர் விசேஷமா இருக்கார் எதிர் வெயில்ன்றதுனால சுவாமியுடைய விசேஷ ஸ்வரூபம் கொஞ்சம் ஷேடா தெரியுது அவருடைய புல்லாங்குழல பார்த்தீங்கன்னா சிலையிலேயே அந்த புல்லாங்குழலுடைய இது ஆடுது அடுத்தபடியாக பத்தாவது அவதாரம் கல்கி அவதாரம் அதாவது இந்த கலியுகத்தில் அதர்மங்கள் ரொம்ப அதிகமாச்சுன்னா அந்த நேரத்தில் இந்த அவதாரம் தோன்றும் அப்படின்னு வேதங்கள்லாம் கூறுகின்றது பெரிய திருவடி என்று சொல்லக்கூடிய கருடாழ்வார் குபேரலிங்கம் கிருஷ்ணதேவராயர் வழிபாடு செய்த நாக தெய்வங்கள் ஈசானலிங்கம் அடுத்தபடியாக பக்தாஞ்சநேயர் சிறிய திருவடி தசாவதாரம் பெரிய திருவடி சிறிய திருவடி அஷ்டலிங்கங்கள் அஷ்ட வாகனங்கள் மூன்று நாகங்கள் நவகிரக கணபதி எல்லாமே திருக்குளத்திலையும் தெய்வீகம் இருக்கின்றது ஸ்தலவிருக்ஷ வில்ல மரம் மாமரம் வேப்பமரம் கோதரிசனம் வரப்போகுது திருத்தேர் உற்சவ மண்டபம் இங்கே தான் இருக்க போகுது ரொம்ப விசேஷமாக இருக்கின்றது விசேஷ திருப்பணியிலே பங்கு கொள்ளும் பலனடைவோம் நீங்கள் இதில் பங்கு கொண்டு இருக்கக்கூடிய அத்தனை பக்தர்களும் பெருமிதம் கொள்ளலாம் பெருமை கொள்ளலாம் உங்களுக்கெல்லாம் குபேரவீர ஆஞ்சநேய சுவாமியுடைய பரிபூர்ண திருவருள் இருந்ததால் மட்டும்தான் உங்களால் கலந்துக்க முடிந்தது இதுவே உங்களுடைய வாழ்நாள் புண்ணியம் பெரிய பாக்கியம் நீங்களும் உங்கள் குடும்பமும் பரம சந்தோஷமாக இருப்பீர்கள் ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராம் ஜெயம்